இப்போ இங்கே தண்ணி இருக்கா, இந்த தண்ணியோட வடிவம் என்ன? டம்ளரோட வடிவம் தான் தண்ணி வந்திருக்குது. இது வந்து அனுபவம், இது வந்து அனுபவிப்பவன். ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டப்படுபவனும் ஆகிட்டேன். நம்ம உள்ள ரீதியாக மன ரீதியாக நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோங்கிறத நம்ம பேசுகிறோம். இந்த பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கலங்கிறோம். எனக்கு இது பயமே பிடிக்கல, பயத்திலிருந்து விடுபட்டால் பரவாயில்ல, எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? பயத்தால் உருவான பயப்படுபவன் பயம் பிடிக்கவில்லைன்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கே அந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு என் கேரக்டர்லேயே எனக்கு பிடிக்காது என் கோபம் தான், என் கேரக்டர்லேயே எனக்கு பிடிக்காது என் பயம்தான் யார் சொல்கிறா? பயத்தால் உருவாட்ட பயப்படுவன் தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம சொல்கிறது வந்து மன ரீதியான அனுபவிப்போங்கிறவன் நான் யாருங்கிறது நான்கிறது மாறிட்டே இருக்குது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். தண்ணிக்கு நிரந்தர வடிவம் கிடையாது, ஆனால் வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? இப்போ இங்கே தண்ணி இருக்கா, இந்த தண்ணியோட வடிவம் என்ன? டம்ளரோட வடிவம் தான் தண்ணி வந்திருக்குது. இது வந்து அனுபவம், இது வந்து அனுபவிப்பவன். அனுபவம் மாற மாற அனுபவிப்பவன் மாறிட்டே இருப்பான், கரெக்டுங்களா? எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகிட்டேன், நான் யாருன்னா என்ன எப்படி நினைக்கிறேன்னா ஒரு மகிழ்பவனாக நினைக்கிறேன். ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டப்படுபவனாக ஆகிட்டேன். நம்ம உள்ள ரீதியாக மன ரீதியாக நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோங்கிறத நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம, ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணி என்ன சொன்னீங்க, இந்த தண்ணி என்ன வடிவத்தில் இருக்குது? டம்ளர். பரவாயில்ல, டீ கடைக்கு ஈஸியாக போயிடலாம், சிந்தாம ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியோட வடிவம் என்ன? பாட்டில். இப்போ இது வந்து அனுபவம், உள்ளே இருக்கிறது அனுபவிப்பவன். நாம் இது உள்ள என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு உடைகள் ஏற்பட்ட சமயம் நான் சொல்கிறேன். ஐயாவுடைய புக்கெல்லாம் படிச்சுட்ருக்குறோம் நிறையா. ஐயாவுடைய நூல்களில் வந்து ஆன்ம ஞான ரகசியம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இங்கிலீஷில் வந்து சீக்ரெட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த இங்கிலீஷ் புக் வந்து PDF ஃபைலாக இருக்குது, யாருக்கானாலும் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். இப்போ அந்த புக்கு வந்து ஆன்ம ஞான ரகசியங்கிற புக்கில் வந்து இந்த சப்ஜெக்ட் வருது. இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு, நம்ம நிரந்தரமாக ஒரு ஆள் உள்ளே இல்லை, கணந்தோறும் மாறிட்டு தான் இருக்கிற மாட்டிருக்குதுங்கிறத கேட்டவுடனே என் தூக்கம் போச்சு. நம்ம எவ்வளோ கற்பனை, நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், பிறந்ததுலேருந்து ஒரு ஆள் நிரந்தரமாக இருக்கிறான், அவனுக்கு எல்லா அனுபவங்களும் வந்து போகுதுன்னு நினைக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போ ஜீவமணினா நான் இருக்கிறேன்னா, பிறந்ததுலேருந்து இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, 50 வயசு வரலும் எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ மகிழ்ச்சி, எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு வருது, வந்து வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா? எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நாம் நிரந்தரமாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரியும் அவனுக்கு எல்லா அனுபவங்களும் வந்துட்டு போகிற மாதிரி நினைக்கிறோம், ஆனால் அந்த மாதிரி இல்லை. அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு உள்ளே மாறிட்டே இருக்கான். இப்போ நான் ஞானமுகாமில் ஒரு வகுப்பெடுக்கக்கூடிய ஒருத்தர் அவ்வளோதான். இப்போ நான் பிஸ்னஸ்மேன் கிடையாது, எனக்கு அது தாட்டே கிடையாது. எனக்கு வந்து இப்போ இந்த சப்ஜெக்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது, எனக்கு வேறு எந்த அனுபவமே கிடையாது. இப்போ நான் போய் இந்த ஆர்டர் என்னாச்சு, இந்த ரேட் என்னாச்சுன்னு எதாவது கேட்டால் என்ன சொல்லவே முடியாது. நான் இங்கேருந்து அங்கே போனால் அந்த நபராக மாறிடுவேன் நான். அப்போ அனுபவங்கள் மாற மாற அனுபவிப்பவனாகிய இந்த நான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நாம் இதுவில் என்ன நினச்சிட்ருக்குறோம், அனுபவிப்பவனுக்கு அனுபவங்கள் வந்து போகுதுன்னு நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல, அனுபவங்கள் தான், அனுபவங்களால் தான் அனுபவிப்புன்னு உருவாகிட்டு இருக்கான். இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது வந்து அனுபவம், நம்ம அனுபவம், இது வந்து அனுபவம், தண்ணி அனுபவிப்பவன். நம்மளுக்கு நல்ல அனுபவம் தான் பாத்திரம், நமக்கு நம்ம தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது பாத்திரம் தண்ணியா, நம்மளது எடுத்துக்கிட்டா நம்ம அனுபவம் தான் பாத்திரம். அனுபவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்கிறது தான் தண்ணியாக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தண்ணி மாதிரி இருக்கும். இதை சொல்கிறேன் பாருங்க, இது பாட்டில் தண்ணியா, இது வந்து அனுபவம், உள்ளே இருக்கிறத அனுபவிப்பவன். பாத்திரம் மாற மாற நீரினுடைய வடிவம் மாறிட்டே இருக்கும். ஆமாம், இந்த உடம்புங்கிறது பருப்பு இல்லை, உடம்பை பற்றியே பேசலை, நம்ம மனசை பற்றி தான் பேசுகிறோம். மன ரீதியாக உணர்வு ரீதியாக நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்குறோம். மனம் தான் அனுபவிப்போம். இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நிரந்தரமாக ஒரு ஆள் இருந்துட்டு நமக்கு எல்லா அனுபவம் வந்து போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு புற சூழ்நிலை ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா நம்ம மாறிட்டே இருக்கிறோம். ஏங்க அது நான் வரேன், வரேன் நம்முடைய சூக்குமம் அதை பிறவி எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா காரண சரீரம். நான் அதுக்கு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இந்த நான் யார் நல்லா புரிஞ்சிக்கலாம், அப்புறம் நான் சப்ஜெக்ட் பேசுவோம். நம்ம கேள்வியில் வருவோம். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம் கொடுங்க வருமா. ஆமாம், இது வந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸர், நம்ம அனுபவிக்கக்கூடியவர் உள்ளே இருக்கிறார். ஓகேவா? நம்ம அனுபவம் தான் நம்மளை உருவாக்குது. நமக்கு பயம் ஏற்படும் போது நம்ம என்ன ஆகிட்டோம், பயப்படுவோம் ஆகிட்டோம். ஒரு கோபம் வரும்போது கோபப்படுவோம்னா இருக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கலங்கிறோம். எனக்கு பயமே பிடிக்கல, பயத்திலிருந்து விடுபட்டால் பரவாயில்ல, எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? பயத்தால் உருவான பயப்படுபவன்
பயம் பிடிக்கவில்லைன்னு சொல்கிறான். சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது அவனுடைய சோர்ஸே இந்த பயம் தான். பயம் வந்ததுனால தான் அவன் வந்தே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? பயம் வேணாம் அப்படிங்கிறான். கோபத்தால் உருவாக்கப்பட்ட கோபப்படுபவன் கோபம் வேணாங்கிறான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, கோபம் வரும்போது நம்ம வேற கோபம் வரல, ரெண்டும் ஒன்று தான். பயம் வரும்போது நம்ம ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு பயம் வந்த மாதிரியும் நினைக்கிறோம். உண்மையிலே நம்மளே பயமாக தான் இருக்கிறோம். பயம் வேற, நம்ம வேற கிடையாது. அனுபவத்தை காட்டுவதும் அனுபவிப்பவனை காட்டுவதும் ஒரே எண்ணம் தான். ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வருது. அந்த ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணுதுன்னா அனுபவிப்பவனையும் காட்டுது, அனுபவத்தையும் காட்டுது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ரெண்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மையில் நம்ம ஒன்றா தான் உள்ளே இருக்கிறோம். நம்ம எல்லோரும் என்னென்ன ரெண்டாக இருந்துட்டு என் கோபத்துலேருந்து விடுபடுத்து நான் பயிற்சி எடுக்கிறேன். ஐயோ, கோபத்துலேருந்து விடுபடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறாள் யார்? கோவப்படுபவன் தான். கோபத்தால் உருவான கோவப்படுபவன். அது சாத்தியமே இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு அப்பப்போ கேளுங்க. என்னன்ட்டு ஆமாம் நான் சொல்கிறது, இந்த உடலையே விட்டுருங்க. இந்த உடலை பற்றியே இப்போ பேச வேணாம். நம்ம மனசை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இந்த உடல் வந்து பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ஊரில் இந்த உடம்பு இது வளர்ந்துட்டு பரிணாமத்தை வளர்ந்துட்டே இருக்கு. இல்லை, ரெண்டு விஷயங்க. ஃபிசிக்கலாக நம்ம பேசவே இல்லை. இந்த உடம்புங்கிறது ஃபிசிக்கலாக இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் தான். உங்கள் பேருங்கம்மா? ஜோதிங்கிறவங்க. பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு ஜோதி தான். நீங்கள் ஒரு ஆள் தான். மன ரீதியாக தான் நம்ம மாறிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ இந்த வகுப்பு அட்டன் பண்ணுறாங்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல. ஜீவனி பேசிகிட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கிறேன் ஒரு அனுபவம் இருக்குல்ல. இப்போ ஆமாம், இல்லை எல்லா குழந்தைக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும். எல்லா சூழ்நிலையும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் அந்த குழந்தைகளாம் அனுபவிப்பினாலாம் பார்க்காது. ஏன்னா அது அனுபவத்தோடு மட்டும்தான் இருக்கும். அனுபவிப்புன்னு பிரிக்க தெரியாது அது குழந்தைக்கு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கே அந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு என் கேரக்டர்லேயே எனக்கு பிடிக்காது என் கோபம் தான், என் கேரக்டர்லேயே எனக்கு பிடிக்காது என் பயம் தான். யார் சொல்கிறா? பயத்தால் உருவாட்ட பயப்படவன் தான் சொல்லிட்டுருக்கான். நம்ம சொல்கிறது வந்து மன ரீதியான அனுபவிப்போங்கிற நான் யாருங்கிறது நான்கிறது மாறிட்டே இருக்குது. கணந்தோறும் புதிய புதிய அனுபவமாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இருக்கிறாள் அடுத்த கணம் இல்லை. ஏன்னா அனுபவம் சேர சேர அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கிறான். இந்த கோணத்தில் உங்களால் பார்க்க முடியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்று தான் உள்ளே இருக்குது. எப்பயுமே ரெண்டு உள்ள இல்லை. அனுபவம் தெரியாமல் அனுபவிப்பும் தெரியாமல் இல்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், ரெண்டாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அனுபவம் தான் வருது. அனுபவம் தான் அனுபவிப்புனே உருவாக்கிட்டு இருக்கு. அது முதல்ல கோபம் வருது. நம்ம கோபமாக தான் இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கோவப்படுப்போம்னு என்ன நினைக்கிறோம். ஒரு பிம்மை ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்குது. பாட்டில் ஒன்று தான் இருக்குது. கீழே நிழல் விழுவுதா? இது அனுபவம், இது அனுபவிப்போம். இந்த பாட்டிலால் தான் இந்த நிழல் விழுது. அனுபவம் தான் நிஜம். அனுபவத்தால் உருவாகிற நிழல் தான் அனுபவிப்போனா இருக்கு. இது பிடிக்கலன்னு சொல்லுது. ஏன் இதனால தான் இந்த நிழலே வந்திருக்கு. இது பிடிக்கலன்னு சொல்லுது. இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாதே. ஒரு 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 நாணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் இருக்குது. அதை பிரிக்க முடியுமா முதல்ல? அது மாதிரி அனுபவமும் அனுபவமும் இணைஞ்சு தான் இருக்குது. பிரிக்கவே முடியாது. நம்ம கணந்தோறும் இந்த அனுபவம் மாற மாற அனுபவிப்பன் மாறிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு வந்து அனுபவத்தை மாற்றக்கூடிய தகுதி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஐயா சொன்ன என்ன சொன்னாங்க, உங்கள் பயத்தையோ உங்கள் கோபத்தையோ உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஏன் புரியுதா? நாம் யார்? பயத்தால் உருவாப்பட்ட பயப்பட்டவன். பயத்தை மாற்றணும்னு நினச்சா முடியாது. நீங்கள் எப்போ வந்து இதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ பயம் ஃபுல்லோ ஆகும். பயம் ஃபுல்லோ ஆகும்போது பயப்படுவோம்னு ஃபுல்லோ ஆகிடுவோம். ரெண்டு இணைஞ்சே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பிரித்து பார்க்குறதே ரொம்ப தப்பு. பிரிக்கவே முடியாத விஷயம் அது. ஒரு நாணயத்தை எடுத்துட்டோம்னா அது பிரிக்கவே முடியாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.